2022 37வது ஐபிஎல் போட்டி லக்னோ விசஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயிக்க வேண்டிய மேட்சை மீண்டும் தோற்று 8வது முறையாக இந்த சீசனில் தொடர்ந்து தோற்று பிளே ஆஃப் வாய்ப்பை தவற விட்டுருக்காங்க. இந்த மேட்சில் டாஸ் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதல்ல பந்தி வச்சு தேர்வு செஞ்சாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய லக்னோ அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன குண்டன் டிகா கேஎல் ராகுல் வந்தாலும் 3வது ஓவரில் 6வது பாலில் டிகாக் அவுட் ஆயிட்டாங்க. 9 பாலுக்கு 10 ரன் எடுத்திருக்கும் போது பும்பு பும்ரா போட்ட பாலில் ரோஹித் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு டிகாக் வெளில போக, அடுத்ததாக வந்த மணிஷ் பாண்டே 22 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது பொல்லார்ட் போட்ட பாலில் மெரிடியன்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக வந்த மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 3 பாலுக்கு டெக் அவுட்டில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டு போக, அடுத்ததாக வந்த குணால் பாண்டியா 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது பொல்லார்ட் போட்ட பாலில் கார்த்திக்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக வந்து தீபக் கோடா 9 பாலுக்கு 10 ரன்னையும் ஆயுஷ் பதானி 11 பாலுக்கு 14 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு வெளில போக, தனி ஆளாக நாட் அவுட் பேட்ஸ்மேனாக போராடி லக்னோ அணியை ஒரு மிகச்சிறந்த டார்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் இந்த மேட்சில் 62 பாலுக்கு 103 ரன் அடிச்சிருக்கு. இதில் 12 பவுண்ட்ரிகள், 6 சிக்ஸர்கள், 166 கிட்ட சேக்கெட் வச்சிருக்காரு கேஎல் ராகுல். இதற்கு முன்னாடி 16வது ஐபிஎல் போட்டி மும்பையும் லக்னோவும் மோதியிருப்பாங்க. அந்த மேட்ச்லேயும் 103 ரன் 60 பாலுக்கு அடிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 103 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வேறு லெவலில் எடுத்துகிட்டு போனார் மேட்சை. லக்னோ அணி 20 ஓவர் முடியல 6 விக்கெட்டில் பேருக்கு 168 ஒரு சூப்பரான டார்கெட் எதிரணிக்க வச்சாங்க. மும்பை அணி பந்தி வச்சு தரப்பில் அதிகபட்சமாக பொல்லார்ட் மெரிட் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. பின்னர் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 120 பாலுக்கு 169 ரன் அடித்தா வெற்றின்னு ஒரு சூப்பரான டார்கெட்டை நோக்கி களமிறங்கினாங்க. இஷான் கிஷன் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேராக இறங்கினாங்க. இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளே முடிவில் ஒரு ஓவருக்கு 6 ரன்னு மேட்சை சூப்பராக கொண்டு போனாலும் 7வது ஓவரில் முதல் பாலில் 49 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டாக டெஸ்ட் மேட்ச் வளர்ந்த இஷான் கிஷன் அவுட் ஆயிட்டாங்க. இஷான் கிஷன் 20 பாலுக்கு வெறும் 8 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. ரவி பிஷாய் போட்ட பாலில் ஹோல்டர்ட்டை கேஷ் கொடுத்துட்டு இஷான் கிஷன் வெளில போக, அடுத்ததாக வந்த டெவால் பிரவிஸ் 8வது ஓவரில் 3வது பாலில் 54 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. டெவால் பிரவிஸ் 5 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது மோசிக் கான் போட்ட பாலில் சமீராட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக வந்து சூரியகுமார் யாதவ் பொறுமையாக விளையாட அவசரப்பட்ட ரோஹித் சர்மா 9வது ஓட்டில் 4வது பாலில் 58 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட்டாக அவுட் ஆயிருப்பார். ரோஹித் சர்மா 31 பாலுக்கு 39 ரன் அடிச்சிருக்கும் போது குணால் பாண்டியா போட்ட பாலில் கௌதம்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பார். அடுத்ததாக பொறுப்போட விளையாட நினைச்ச சூரியகுமார் யாதவ் 11வது ஓட்டில் 2வது பாலில் 67 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் 7 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது ரவி பிஸ்ராய் போட்ட பாலில் கேஎல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக அலெக் வர்மா பொல்லார்ட் ரெண்டு பேரும் மேட்சை இறுதி வரை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. இவங்க கிரீஸில் இருக்கும்போது ஒரு ஓவருக்கு 10 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற சூழ்நிலையில் மும்பை அணி இருப்பாங்க. ஆனால் அவசரப்பட்ட திலக் வர்மா 17வது ஓவரில் 5வது பாலில் 124 ரன் இருக்கும்போது 5வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. திலக் வர்மா 27 பாலுக்கு 38 ரன் இருக்கும்போது ஹோல்டர் போட்ட பாலில் ரவி பிஸ்ராய்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, இதே மும்பை இந்தியன்ஸ் அணி லாஸ்ட்டு 2 ஓவருக்கு 45 ரன் அடித்தா வெற்றி பெற சூழ்நிலை இருப்பாங்க. 19வது ஓவரை சமீரா போடுவாங்க, பொல்லார்ட் மற்றும் சாம்ஸ் கிரீஸில் இருப்பாங்க. ஆனால் 19வது ஓவர் சமீரா வேறு லெவலில் பந்தி வீசி 5 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் லாஸ்ட் ஒவ்வொரு ஓவருக்கு மும்பை அணி வெற்றி பெற 40 ரன் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் சாத்தியம் இல்லை. லாஸ்ட் ஓவரில் மட்டும் 3 விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருப்பாங்க. பொல்லார்ட் 20 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது குணால் பாண்டியா போட்ட பாலில் தீபக் கோடாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததாக சாம்ஸ் 7 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது குணால் பாண்டியா போட்ட பாலை ரவி பிஷ்ணாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, உனட்கட் ஒரு ரனில் ரன் அவுட் ஆகிருப்பாங்க. இதனால் மும்பை அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டில் பிரிக்க 132 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. இதனால் லக்னோ அணி 36 ரன் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பாயிண்ட் டேபிளில் தற்போது 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. லக்னோ அணி பந்து வச்சு தரப்பில் மோசித் கான் 4 ஓவர் வீசி 27 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும், ஹோல்டர் ஒரு விக்கெட்டும், குணால் பாண்டிய 4 ஓவர் வீசி 19 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோற்று 8வது முறையாக ஐபிஎல்ல தோத்து மோசமான சாதனை படிச்சிருக்காங்க மும்பை அணி. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? லக்னோ அணி கோப்பையை வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நன்றி.